Welcome to TNPSC General Studies. Okay, Unit 8 order test questions alam paklam. 331. Todarina palangudi pennai thirumanam seidhavar. Ayodhi dasar. Okay, Ayodhi dasar dhan todarina palangudi pennai thirumanam seidhavar. Next, Periyar E.V. Ramaswamy joined which party in 1919 but resigned in 1925? பெரியார் வந்து எந்த கட்சியை வந்து 1919ல ஜாயின் பண்ணி 1925ல ரிசைன் பண்ணியிருக்காருன்னு கேட்குறாங்க. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். 1919ல சேர்ந்திருப்பார் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில், 1925ல ரிசைன் பண்ணியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 333. வென் டிட் பெரியார் ஸ்டார்டட் ஆன்டி இந்தி ப்ரொட்டஸ்ட்? பெரியார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எப்போது தொடங்கினார்? இயர் கேட்குறாங்க. 1938ல் பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை 1938ல் தொடங்கினார். 1938ல். ஓகே, நெக்ஸ்ட்டு 334. எடப்பாடி பழனிசாமி எத்தனை நாட்கள் முதலமைச்சர் பதவியில் இருந்தார்? 1540 1540. ஓகே, 1540 டேஸ் இருந்திருக்காரு, சிஎம்மாக இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 335. எந்த ஆண்டு இந்தியாவில் முதலாவது அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டது? விமன் போலீஸ் ஸ்டேஷன் எப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. சாரி, தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த ஆண்டு இந்தியாவில் முதலாவது அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டது? 1992ல், 1992ல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 336. தமிழ்நாட்டில் முதல் பெண் முதலமைச்சர் யார்? ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஜானகி ராமச்சந்திரன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் சிஎம். ஓகே, விமனில். நெக்ஸ்ட்டு 337. சுதந்திர கட்சியை தோற்றுவித்தவர் யார்? ராஜாஜி. சுதந்திர கட்சியை தோற்றுவித்தவர் ராஜாஜி. ஓகே, 338. திலகரின் டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி எனும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் சுப்பிரமணிய பாரதியார். ஓகே, திலகரோட புக்கு டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டின்னு இருக்கிற புக்கை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்தவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார். நெக்ஸ்ட்டு 339. பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? எம்ஜி ராமச்சந்திரன். பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம், மத்திய உணவு திட்டம்ன்றது ஒரு சீஃப் மினிஸ்டர் கொண்டு வந்திருப்பார். அது யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 340. வென் வாஸ் பெரியார் ஈவே ராமசுவாமி பார்ன்? ஈவே ரா வந்து எப்போ வந்து பார்ன்னா செப்டம்பர் 17. நெக்ஸ்ட் 341. அயோத்திதாசரின் இயற்பெயர், அயோத்திதாசரோட இயற்பெயர் என்ன? காத்தவராயன், அவரோட இயற்பெயர். 342. பௌத்தர்களுக்கென்று மயிலையில் தனி இடுகாடு பெற்று தந்தவர் யாருன்னா? அயோத்திதாசர். பௌத்தர்களுக்கென்று மயிலையில் தனி இடுகாடு பெற்று தந்தவர் அயோத்திதாசர். ஓகே, 343. அயோத்திதாசர் துளசி மடம் எந்த இடத்தில் நிறுவினார்? துளசி மடம் நீலகிரியில். ஓகே, அயோத்திதாசர் துளசி மடம் நீலகிரியில் நிறுவினார். நெக்ஸ்ட்டு 344. புத்தர் என்னும் இரவு பகலற்ற ஒளி என்ற நூலை எழுதியவர், புத்தர் என்னும் இரவு பகலற்ற ஒளி என்ற நூலை எழுதியவர் அயோத்திதாசர். 345. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் இந்துக்களால் தனி வகுப்பினர், அவர்கள் பூர்வ தமிழர் என்று பெயராலை குறிப்பிட வேண்டும் என்று குரல் எழுப்பியவர் அயோத்திதாசர். ஓகே, நிறைய அயோத்திதாசர் பற்றின க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 346. பௌத்த பார்வையில் திருக்குறளை திருக்குறள் என்று கூறி உரை எழுதியவர் அயோத்திதாசர். ஓகே, பௌத்த பார்வையில் திருக்குறளை திருக்குறள் என்று கூறி உரை எழுதியவர் அயோத்திதாசர். 347. வடசொல் தமிழ் அகர வரிசை சுருக்கம் என்ற நூலின் ஆசிரியர் நீலாம்பிகை அம்மையார்.
ஓகே நீலாம்பிகை அம்மையார். 348 சி அயோத்திதாசர் வாஸ் பார்ன் ஆன் 20th May 1845. ஓகே 20th May பிறந்திருக்காரு. 1845 சென்னையில் தான் பிறந்திருப்பார். அயோத்திதாசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் ஸ்காலர், ரைட்டர், சித்தா மெடிசன் ப்ராக்டிஷ்னர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். ஓகே அவர் பார்த்திங்கன்னா ஃப்ளூவென்ட்டுன் என்னென்ன மொழியெலாம் பேசுவார்னா தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் அண்ட் பாலி லாங்குவேஜஸ். ஓகே ஓகே நெக்ஸ்ட் தமிழன் இதழ் நடத்தி ராஜ விசுவாச சத்தியோ போத உத்தம சிந்தாமணி என்ன வெள்ளி தங்க பதக்கம் பெற்றவர் அயோத்திதாசர். தமிழன் என இதழை நடத்தி ராஜ விசுவாச சத்தியபோத உத்தம சிந்தாமணி என வெள்ளி தங்க பதக்கம் பெற்றவர் அயோத்திதாசர். ஓகே இன்னொரு வீக்லி ஜேர்னல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அயோத்திதாசர். அதோட நேம் பார்த்திங்கன்னா ஒரு பைசா தமிழன் இன் 1907 அண்ட் இட் இட் பப்ளிஷ்ட் இட் அன்டில் 1914 வரைக்கும் வந்து அந்த ஒரு பைசா தமிழன் வந்து வீக்லி ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஓகே 350 1893 ஆண்டு ஆதி திராவிட மகாஜன சபா சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் இரட்டைமலை சீனிவாசர். ஓகே ஆதி திராவிட மகாஜன சபா ஃபவுண்டர் வந்து இரட்டைமலை சீனிவாசர். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1893 இயர்லாம் நமக்கு நல்லா பார்த்து வச்சுக்கணும். இரட்டைமலை சீனிவாசர் பாப்புலர்லி நோன் அஸ் கிராண்ட்பா தாத்தா. ஓகே அவரை வந்து கிராண்ட்பான்னு சொல்லுவாங்க. பார்ன் இன் 1859 அட் காஞ்சிபுரம். ஓகே 1859 பிறந்திருக்காரு காஞ்சிபுரத்தில். ஓகேங்களா ஓகே 351 இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார் சிஎன் அண்ணாதுரை. இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை. ஓகே 352 மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று கூறியவர் சிஎன் அண்ணாதுரை. ஓகே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று கூறியவர் அண்ணாதுரை. 353 எம்ஜிஆரை புரட்சி தலைவர் என கூறியவர் எம்ஜிஆரை புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா கே ஏ கிருஷ்ணசுவாமி. ஓகே அவர் தான் வந்து புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். 354 நீதி கட்சியின் முதல் தலைவர் பி தியாகராயர். ஓகே 355 அனிமல் மெடிக்கல் மொபைல் ஆம்புலன்ஸ் இன் தமிழ்நாடு விச் வாஸ் லான்ச்டு பை விச் சீஃப் மினிஸ்டர். அனிமல் மெடிக்கல் மொபைல் ஆம்புலன்ஸ் வந்து எந்த சீஃப் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா ஜெயலலிதா, ஜே ஜெயலலிதா. ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.